திருநெல்வேலி மாவட்டத்திலேயே முதல் முறையாக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் ஆலங்குளம் பகுதியில் டிபிவி மல்டிபிளெக்ஸ் திரையரங்கம் மிக விரைவில் திறக்கப்பட உள்ளது. இந்த திரையரங்கில் தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக டால்பி அட்மாஸ் என்கின்ற சிறப்பு சவுண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்துள்ளனர். இந்த சவுண்ட் சிஸ்டமானது தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக இந்த திரையரங்கில் தான் அமைக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டிபிவி மல்டிபிளெக்ஸ் திரையரங்கானது இரண்டு திரையரங்குகளை கொண்டது. ஒரு திரையரங்கு 350 இருக்கைகளையும் இரண்டாவது திரையரங்கு 150 இருக்கைகளையும் கொண்டதாகும். இந்த திரையரங்கில் 4K 3D ஆகிய படங்களை கண்டு மகிழலாம். இந்த திரையரங்கில் அழகான குஷின் இருக்கைகள் மற்றும் எல்இடி லைட்டுகள் கொண்ட அலங்கரிப்பு, உயர்ந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய கழிப்பறைகள் என அனைத்தும் உயர்தர வசதிகள் செய்தரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரையரங்கு குறித்த செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த திரையரங்கு உரிமையாளர்கள், திரைப்பட விநியோகஸ்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இன்றைக்கி நாங்கள் ஆலங்குளத்தில் வந்து டிபிவி மல்டிப்ளஸ், அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இது ஆலங்குளத்தில் இருக்கிறேன். நாங்கள் இந்த தேட்டரை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறோம். இந்த டால்ஃபி அட்மாஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலே சத்யம் தேட்டரில் மட்டும்தான் இது முதல்ல ஆரம்பம் வந்தது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி சவுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத்தில் நாங்கள் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டில் அதை கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய சிங்கம் 3 இருக்குது, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம் தான். அதோடைய எஃபெக்ட்டுகள்லாம் இதில் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், இதுகள் எல்லாருமே இப்போ இன்றைக்கி தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நீங்கள் வந்திருக்கிறீங்க, திரைப்படங்க உரிமையாளர்கள், திரைப்பட விநியோகஸ்தர்கள் எல்லாருமே இங்கே வருகை தந்திருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் இதோடைய எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, டிபிவி மல்டிப்ளஸின் குடும்பத்தின் சார்பாகவும், எனது அண்ணாச்சி கர்ணாகராஜா அவர்களது சார்பாகவும் உங்களை அனைவரையும் வரவேற்று, நீங்கள் பேட்டி அனுப்பித்துக்கு ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.